ஹலோ மக்களே, இப்போ நம்ம மோகன் ஜாங்கலோட வீடியோ பார்க்கலாமா? பாருங்க, சோசியல் மீடியாவில் யார் யாரோ பேசுவாங்க, என்னை திட்டி எப்படியாவது என்னை எதையாவது கொண்டு சேர்த்துருவோம், சம்பந்தமே இருக்காது, பொய்யான வீடியோவெல்லாம் கட் பண்ணி போட்டு பாருங்க மோகலாசஸ் அப்படின்னு பேசுவாங்க. நான் பார்த்துருக்குறேன், சில இதுதான் பார்த்துருக்குறேன். சிலருடைய பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் அது உண்மை இல்லை, நான் அப்படி பேசலை, அப்படி சொல்லலை. பிறகு எதாவது பார்க்கணும் பார்த்தீங்களா? நான் பார்த்ததில்லை. அந்த ஆளுக்கூட நேரில் வந்து நின்று நான் தான் கூட எனக்கு தெரியாது. நான் அவர் வீடியோலையும் பார்த்ததில்ல, அவர் பேசுனதை கேட்டதில்ல. சில சொல்லி காத்துவாங்கள வந்து இதுக்கு அதை பார்த்து பேசிய மனசுக்கு வருத்தம் கசப்பு, அதை வளர விடக்கூடாது. எனக்கு அது வேண்டாம். யார் வேணாலும் பேசட்டும். ஊழியம் செய்தால் காய்ச்சி முறை கல்லடிப்படும், காய்ச்சி முறை கல்லடிப்படும், காய்ச்சி முறை கல்லடிப்படும். இயேசுவையே நிந்திப்பாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டா நான் உண்மையான ஊழியக்காரனாக இருக்க முடியாது. பேசட்டும். அதனால் அவங்கள நிறையா பார்க்கணும், அவங்க பேசுகிறது யாருன்னு ஏன் கேட்டு அவங்ககிட்ட நான் பார்க்கணும். அந்த எண்ணமே எனக்கு வேண்டாம். அதுக்கு டைம் இல்லை, அது கசப்பை உண்டாக்கிறார், அது என் ஜப வாழ்க்கையை பாதிக்க வேண்டாம். அதனால் அதில் நான் தலையிடுவதே இல்லை. எனக்கு எதுக்கு அது? எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்கிறேன். எல்லாரையும் நேசிக்க சொன்னார் நேசிக்கிறேன், எல்லாத்திட்டையும் அன்பாக இருக்க சொன்னார் அன்பாக இருக்கிறேன், எல்லாருக்கும் ஜெபிக்க சொன்னார் ஜெபிக்கிறேன். மனது ஃப்ரீயாக இருக்கிறதுனால எப்போவுமே நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்து என்னால் ஜெபிக்க முடிகிறது. அதனால தான் ஆண்டவர் அப்படி எப்படியே பேசுகிறார், வெளிப்பாடு கொடுக்கிறார், இதை சொல்லு இதை சொல்லு இப்படி செய்ய அந்த அற்புதங்களே ஆண்டவர் செய்கிறார். அதனால எனக்கு வந்து இந்த வரம் அதிலெல்லாம் முக்கிய நோக்கம் கிடையாது. ஒன்பது வரம் அதை பெற்றுக்கொள்ளணும் அந்த வரம் இல்லை. எனக்கு இயேசு தான் முக்கியம். அவர் என்கிட்ட பேசணும், அவரோடு ஐக்கியமாக இருக்கணும், அவர் கைடன்ஸ் தரணும். அவர் எனக்கு சொல்லுவார், நீ போ இந்த காரியத்தை நீ செய் என்பதாக. நிறைய காரியம் அப்படி தான்.